வெல்கம் டு தி கடகா த ஸ்டோரி கார்னர். தெனாலிராமனின் வெகுமதி. அழகான விஜயநகர பேரரசில் அது விழாக்காலம். எல்லாரும் ஆடிப்பாடி கழித்தனர். கருணை உள்ளம் கொண்ட அரசர் கிருஷ்ணதேவராயரும் இந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள விரும்பினார். தனது அமைச்சரவையில் உள்ளவர்களுக்கு விலையுயர்ந்த பரிசுகள் வழங்குவதன் மூலம் கொண்டாட்டங்களில் பங்கு பெற முடிவெடுத்தார். மாலையில் அரச மண்டபத்தின் மையத்தில் மேஜையில் அற்புதமான வெகுமதிகள் தங்கம் நகைகள் என்று குவித்து வைத்தார். அவர் தனது அவையோரை அழைத்து இங்கு வந்து உங்களுக்கு விருப்பமான பொருளை அள்ளிச் செல்லுங்கள் என்று கூறினார். அமைச்சர்களின் கண்கள் ஆனந்தத்தில் விரிந்தன. விரைந்து சென்று தேவையான பரிசுகளை எல்லாம் குதூகலத்துடன் எடுத்துக்கொண்டனர். அந்த சமயின் அரசரின் அரசவை விதூஷகளான புத்திசாலி தெனாலிராமன் மண்டபத்தின் நுழைந்தான். கூட்டத்தை பார்த்து கதவோரம் ஒதுங்கி நின்று எதற்கு இந்த அமளி என்று யோசித்து கொண்டிருந்தான். பரிசுகளுடன் வெளியே சென்று கொண்டிருந்த அமைச்சர் ஒருவர் நடந்த விஷயங்களை கூறி ராமனது பங்கு மேஜையில் இருப்பதாக சொல்லிவிட்டு சென்றார். ராமன் சென்று பார்த்தபோது அங்கு காலியான ஒரு வெள்ளித்தட்டு மட்டும்தான் இருந்தது. அமைதியாக மேஜை அருகில் சென்று தட்டை எடுத்துக்கொண்டு அதை அவனிடமிருந்து ஒரு பட்டு துணியால் போர்த்தி மூடினான். இது எல்லாருக்கும் வியப்பை தந்தது. அரசரும் இந்த வினோத செயலுக்கு காரணம் என்ன என்று கேட்டார். உங்கள் பொறுமையை காப்பாற்றவே இப்படி செய்தேன் என்று ராமன் கூறினான். அரசருக்கு வியப்பு அதிகமானது. அது எப்படி என்று கேட்டார். நான் வெறும் தட்டை பரிசாக எடுத்து சென்றால் அரசரிடம் செல்வம் இல்லையா என மக்கள் நினைக்கலாம். இப்படி மூடிக்கொண்டு சென்றால் உள்ளே ஏதேதோ இருப்பதாக நினைத்து கொள்வார்கள் என்று விளக்கினான் ராமன். இந்த பதில் அரசரை சந்தோஷப்படுத்தியது. உடனே அவர், ராமா, என் பெயரை காப்பாற்றுவதாக நீ கூறியது சரிதான். சரி, அந்த தட்டை இங்கே எடுத்து வா என்றார். ராமன் சொன்னபடி செய்தான். அரசரின் சிம்மாசனத்தின் அருகில் ராமன் சென்றபோது அரசர் தன் கழுத்திலிருந்த விலையுயர்ந்த முத்துமாலை கழற்றி தட்டில் வைத்தார். இப்போது பார், உன் தட்டு காலியாக இல்லை என்று புன்னகையுடன் சொன்னார். மீண்டும் தெனாலிராமன் தன் புத்தி சாதுரியத்தால் அனைவரையும் விட அதிக விலையுயர்ந்த வெகுமதியை பெற்றான். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.